ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம போஸ்ட் டெலிவரி சாப்பிடக்கூடிய மருந்து உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 150 கிராம் சுக்கு, 100 கிராம் ஓமம், 100 கிராம் மிளகு, 50 கிராம் பெருங்காயம், 100 கிராம் கடுகு, 100 கிராம் நறுக்கு மூலம் எல்லாத்தையும் நம்ம ஒரு 3 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு 3 நாள் ஆச்சு, நாம் காய வச்சிருந்த பெருங்காயத்தை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம காய வச்சிருந்த சுக்கையும் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போது இதை நாம் ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துடலாம். சலிக்கும் போது இந்த மாதிரி மீதி இருக்கும் பாருங்கள், அதை நம்ம இன்னொரு டைம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்செடுத்துடலாம். ஏன்னா நல்லா ஃபைன் பவுடராக இருந்தால் தான் உருண்டை பிடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது 1/2 கிலோ கருப்பட்டியை நல்லா ஃபைன் பவுடராக கட்டியதும் இல்லாமல் அரைச்சி சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருப்பட்டி பவுடரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் இப்போ 200 ml தேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேன் ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது, கரெக்டாக உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு தான் இது இருக்கணும். இந்த மருந்தை நாங்கள் 5 ஜெனரேஷனாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். தேனை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை டெலிவரியான லேடிஸ் டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 வருஷம் கூட நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம், எதுவுமே ஆகாது. பாருங்கள், அழகாக பால் மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.